ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன்னு சொல்கிறோம், லைக் ஆக்சுவலாக தமிழில் பற்றி தெரிஞ்சிருக்கோம். எஸ், வெயிட்லெஸ் ஜேர்னி பற்றி தான். ஆல்ரெடி வெயிட்லெஸ் ஜேர்னி பற்றி நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பட் அதில் வந்து பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு ரொம்ப 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 சாரி. நான் வந்து 3 மந்த்ல 18 kg வந்து கம்மி பண்ணேன்னு சொல்லிட்டு அதுக்கு என்னென்னலாம் நான் பண்ணேன்னு சொல்லிட்டு சொன்னேன். பட் வந்து அது எந்த மந்தில் பண்ணேன், ஐ மீன் நான் ஃபஸ்ட்டு பையன் பிறந்தப்போ பண்ணா இல்லை ரெண்டாவது பையன் பிறந்தப்போ பண்ணா அப்படிங்கிற அந்த ஒரு கிளியரான ஒரு இன்ஃபர்மேஷனே நான் சொல்லலை. ஏன்னா அதுக்கு ரொம்ப சாரி, என்னை நான் தெரிஞ்சு தப்பு பண்ணல. நான் ஃப்ளோவில் அப்படியே சொல்லும்போது அந்த விஷயம் எல்லாமே நான் மறந்துட்டேன். பேசி முடிச்சதுக்கப்புறம் தான் நம்ம எப்போ பண்ணோம், இப்போ எப்படி இப்போ கரண்ட்டாக இருக்கிற வெயிட்டா, இல்லை நீங்கள் ஃபஸ்ட் பேபி எப்போ இருந்த வெயிட்டான்னு சொல்லி நம்ம கிளியராகவே சொல்லலைன்னு சொல்லிட்டு தோணுச்சு. ஸோ சாரி, நான் அதுக்காக தான் திருப்பி நான் எப்போ பண்ணாங்கிறத வந்து ஒரு வீடியோ மாதிரி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேக் பண்ணேன். ஓப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சா மறக்காமல் இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்காக நான் ஆக்சுவலாக நோட்ஸ்லாம் எழுதி வச்சுருக்கேன், நான் மறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக வெயிட் லாஸ் ஜேர்னி பற்றி நான் நிறைய விஷயம் மறந்துட்டேன் அப்போ சொல்கிறதுல என்னென்னு சொல்லிட்டு சொல்கிறதுல. அதனால் நான் வந்து எல்லாமே ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுருக்கேன், கொஞ்சம் கொஞ்சம் பார்த்துப்பேன். நீங்கள் இது தப்பாக நினச்சிக்காதீங்க. 2022 வந்து April 19 பார்த்தீங்கன்னா நிலன் வந்து பிறந்தான். நிலன் பிறக்கும்போது கடைசி நான் வெயிட் பார்த்தீங்கன்னா 70 kg வந்துட்டேன். என்னோட நார்மல் வெயிட் அதுக்கு முன்னாடி ப்ரெக்னன்சிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 58-59 தான் இருந்துச்சு. ஸோ ஆஃப்டர் ப்ரெக்னன்சியுமே குழந்தை பிறந்த அந்தன்னைக்கு முத நாள் எடுப்பாங்கல்ல, ஸோ அப்போ நான் 70 kg இருந்தேன். அப்புறம் குழந்தை பிறந்த 3 டேஸ்க்கு அப்புறம் அகெயின் வெயிட் செக் பண்ணும்போது 67 தான் இருந்தேன். டோ ஒன்லி ஒரு 3 கிலோ தான் நான் கம்மியானேன் அந்த தம்பி பிறந்ததுக்கப்புறம். நிறைய பேர் சொல்லுவாங்க 5-6 கிலோ தான் கம்மியாகுனாங்க, எனக்கு அப்போல்லாம் கம்மியாகல, ஜஸ்ட் 3 kg தான் கம்மியானேன். அதில் 2.5 கிலோ தான் தம்பி, மீதி 6 கிலோ தான் ஆக்சுவலாக அப்படி பார்த்தா எனக்கு கம்மியாக இருக்குன்னே அர்த்தம். ஸோ 67 தான் கம்மியாச்சு. அப்புறம் நான் எதுவுமே பண்ணல, விட்டுட்டேன். அப்புறம் 3 மந்த் நான் எப்பவும் போல எல்லாம் இது பண்ணேன், ஏன்னா ட்ரை பண்ணலாம் நான் பண்ண கூட சொன்னேன், பட் எனக்கு அது ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு நான் அதை விட்டுட்டு 3 மந்த் எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் பண்ணாமல் நான் எப்பவும் போல சாப்பிட்டேன், எல்லாமே பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆனால் ஆஃப்டர் 3 மந்த்துக்கு அப்புறம், ஆனால் அந்த 3 மந்த் வந்து ஃபஸ்ட்டு சி செக்ஷன் தான் எனக்கு. ஸோ சி செக்ஷன்னால நான் எந்த வேலையுமே பண்ணாமல் வீட்டில் தான் இருந்தேன். ஸோ 3 மந்த்துமே ரெஸ்ட்டு தான், தம்பி பார்த்துப்பேன், கொஞ்சம் லைட்டாக நடப்பேன், தம்பி தூக்கி நடப்பேன், அவ்வளோதான் தரும். மற்ற எந்த வேலையுமே நான் பண்ணது கிடையாது. ஆஃப்டர் 3 மந்த்துக்கு அப்புறம் ஹவுஸ் க்ளீன் பண்ணுறது, அப்புறம் வந்து தம்பிக்கு துணியெலாம் வந்து துவச்சி போடுறது, இந்த மாதிரி வேலை மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் வந்து இந்த டைமுக்கு சாப்பிட்றது அதை அப்போ இது எப்போ போல் பண்ணிகிட்டே தான் இருந்தேன். தண்ணி நான் குடிச்சிட்டு இருந்தேன், வாக்கிங் இந்த மூணுமே நான் போயிட்டு தான் இருந்தேன். ரொம்ப பண்ணவே அவ்வளோதான், ஒரு லெவலுக்கு பண்ணிட்டு விட்டுருவாளோ. அப்புறம் 5 மந்த்தில் பார்த்தீங்கன்னா இங்கே நான் வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டேன். எங்கள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நார்மல் இதே ரொட்டீன் தான், கிச்சன் க்ளீன் பண்ணுறது, அத்தைக்கு கிச்சனில் கூட ஹெல்ப் பண்ணுறது, அப்புறம் தம்பி துணியை துவைக்கிறது. எங்கள் துணியில் ஆக்சுவலாக மிஷினில் போட்டுப்போம். ஆனால் இந்த 3 மந்த் வரைக்கும் வெயிட் எதுவுமே தூக்கலை, பெருசாக வெயிட்டே எதுவுமே நான் தூக்கலை, அப்படி தான் இருந்தேன். ஸோ அப்புறம் ஒரு வேறு எதுவுமே எனக்கு பெருசாக அதுக்குன்னு சொல்லி டயட் இந்த மாதிரி பண்ணலை. ஸோ அப்படியே போயிடுச்சு. அப்புறம் 5 மந்த்தில் அவ்வளோதான், இது தான் நான் பண்ணேன். நெக்ஸ்ட்டு வந்து உடம்பு சரியில்லை. ஒரு நிலனுக்கு ஒரு 4 or 5 மந்த் இருக்கும். ஸோ உடம்பு சரியில்லைன்னு சொல்லி செக் பண்ணேன். நிலனுக்கு 5 மந்த்தில் நான் இப்போ டெலிவரி 5 மந்த்தில் வெயிட் செக் பண்ணும்போது நான் 60 kg வந்துட்டேன். ஐ மீன் அப்போ 7 கிலோ எனக்கு குறைஞ்சிருக்கு. அந்த 5 மாதத்தில் நான் 7 கிலோ குறைஞ்சிருக்கேன். இதுக்கு நான் எந்த டயட்டுமே பண்ணலை, அதுவே ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்ச வெயிட் தான் இந்த 60 kg. அப்புறம் வந்து ஒரு 5 மந்த்துக்கு அப்புறம் நான் எதுவுமே செக் பண்ணவே இல்லை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து நிலனுக்கு ஒரு 10 மந்த் இருக்கும்போது தான் எனக்கு இது இருக்கிறது தெரிஞ்சுது. அப்புறம் அதுக்கப்புறம் தான் நான் வந்து எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு, செக் பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக இருந்தேன். பட் வந்து எனக்கு தொப்பு லைட்டாக கொஞ்சம் நார்மலாக இருக்கிறதோட கொஞ்சம் ஒரு இன்ச்சு தான் இருந்துச்சு. எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா வந்து சி செக்ஷன் பண்ணால் வந்து பெல்லி அப்படி தான் இருக்கும்னாங்க. எனக்கு துணி கட்ட வேணாட்டாங்க, பெல்ட் போட வேணாட்டாங்க டாக்டர். ஸோ அது எதுவுமே நான் போடவே இல்லை. நான் என்ன நினச்சிக்கிட்டேன்னா வந்து சரி, நமக்கு ஸ்டொமக் லைட்டாக பெருசு கொஞ்சம் இதாக இருக்கனால நம்ம சி செக்ஷன்லாம் அப்படி இருக்கும், ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறம் அதுவே சரியாயிருன்னு சொல்லிட்டு நான் அதுக்கு எந்த ஒரு பெருசாக எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே பண்ணல. அப்புறம் பிப்ரவரி மந்த் பார்த்தீங்கன்னா நிலனுக்கு வந்து 10வது மாதம் தடுப்பூசி போடணும். ஸோ அப்போ வந்து பக்கத்தில் சத்துணவுக்கு போகணும். அப்போ வந்து தடுப்பூசி போடும்போது அங்கே இருக்கிற ஒரு அக்கா எதுக்கு கேட்டாங்கன்னு தெரியல, சும்மா கிட்ட கேஷுவலாக கேட்டாங்க, இல்லை நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு கேட்டாங்க. எனக்கு இல்லைங்கா, தம்பிக்கு 10 மந்த் ஆகுது, நான் ஊசி போடுவேன்னா ஏன்க்கு அப்படி கேட்டீங்கன்னா, இல்லை திடீர்னு உன் ஃபேஸ் பார்த்தது எனக்கு அப்படி தோணுச்சுருந்தாங்க. அப்புறம் நான் வீட்டுக்கு வந்து சொன்னேன், இப்படி சொல்கிறாங்க என்ன பார்த்து, ஆக்சுவலாக எனக்கு 10 மந்த் ஆகுது. ஸோ அப்படின்னு சொல்லி கேஷுவலாக பேசி சிரிச்சுட்டு இருந்தோம். அப்போ நம்ம வந்து அப்போ உண்மையாக உங்கள் வயிற்றில் ஒரு குழந்தை இருக்காது மாதிரி சும்மா ஜஸ்ட் கேஷுவலாக பேசி சிரிச்சுட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே வந்து சரி, ஆனால் வந்து ஒரு 5 மாதம் நான் வெயிட் செக் பண்ணலாம். அப்போ அந்த 60 செக் பண்ணாதான், அதுக்கப்புறம் நான் செக் பண்ணலை. அப்புறம் அவ்வளோதான், சரி ஒரு நெக்ஸ்ட் வீக் ஆச்சு எனக்கு எப்படி சொல்கிறதுனா. ஆனால் எனக்கு அந்த ஒரு 5 மந்த்துமே எந்த ஒரு சிம்டம்ஸ் இல்லை, நான் கன்சீவாக இருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஸோ நான் எப்பவும் போல தான் நான் நார்மலாக இருந்தேன். அப்புறம் ஒரு 1 or 2 டேஸ்க்கு அப்புறம் முள்ளங்கி சாம்பார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முள்ளங்கி சாம்பார் சாப்பிட்டேன். அப்புறம் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா அந்தன்னைக்கு நைட் பார்த்திங்கன்னா வயிற்றில் ஏதோ ஒரு முன்ற மாதிரி ஒரு ஃபீல். அப்புறம் ஹஸ்பண்ட் கிட்ட சொன்னேன், நீ முள்ளங்கி சாம்பார் நீ நிறைய சாப்பிட்ருப்ப அதனால தான் அப்படின்ட்டு. அப்புறம் சில பல சிம்டம்ஸ் அப்புறம் கொஞ்சம் எல்லாம் இது பண்ண, அதை நான் இன்னொரு ஸ்டோரியாக சொல்கிறேன். ஆக்சுவலாக அது சொன்னால்
அது பிரெக்னன்சி ஸ்டோரி வேற மாதிரி போயிரு. அதில் செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. எங்க அம்மா தான் செம்ம ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ தெரியாமலேயே ஒரு குழந்தை 7 மாதம் நாங்கள் வயிற்றுல வச்சு வளர்த்தோம். அது அப்படி ஒரு ஸ்டோரி, செம்ம ஃபன்னாக இருந்தேன். கண்டிப்பாக அதை நான் இன்னொரு வீடியோ மேக் பண்ணி போனேன். சரி ஓகே, அப்புறம் கரெக்டாக இது வந்து இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் டாக்டர்கிட்ட போனோம். போனதுக்கப்புறம் தான் வந்து அவங்க அதுக்கு மேலே ஷாக் மேலே ஷாக் வந்து 24 வீக்ஸ் ஆயிடுச்சுட்டு சரி ஓகே. அப்புறம் அவ்வளோதான், இந்த இதெல்லாம் வந்துட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா இதுவும் மே 18 போன இயர் மே 18 2023 அவன் பிறந்துட்டான். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் பிறந்தப்போ நான் கடைசியாக எப்போ வெயிட் பார்த்தேன்னா வந்து இது நான் வயிற்றுல இருக்கான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் டாக்டர் செக் பண்ண போனோம்ல, அப்போ வந்து 59 இருந்தேன். அப்போ எப்படின்னா நான் வந்து கம்மியாயிட்ட வெயிட்டு. எப்படின்னா 5வது மாதம் நிலனுக்கு வேக்சின் போடும்போது நான் வந்து 60 இருந்தேன். இப்போ வந்து ஒரு குழந்தை என் வயிற்றுல இருக்குது. அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா நான் 59 தான் இருக்கேன். அப்படி பார்த்தீங்கன்னா நான் 1 கிலோ கம்மி தான் இருக்கேன். அப்போ வந்து ஏன்னா அது என்ன இல்லை 59 ஆகிட்டேன். அப்புறம் 3 மந்த் தான் இருந்துச்சு, இதுவும் 7 மந்த் இருக்கும் 59 இருந்தேன். அப்புறம் ஒரு 3 மந்த்தில் நல்லா சாப்பிட்டேன், நல்லா சாப்பிடணும். ஃபர்ஸ்ட் பேபிக்கு தான் வெயிட் இல்லை, ஸோ செகண்ட் பேபிக்காவது வெயிட் வெட்டும்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டேன். கடைசியாக இது வந்து மே 18 பிறக்கிறானா அந்த அன்றைக்கு மார்னிங் வெயிட் செக் பண்ணுவாங்க. சி செக்ஷன்னா எனக்கு எங்கள் சி செக்ஷனாகவே இன்றைக்கி நாங்கள் நல்ல நேரம் பார்த்து கொடுத்துட்டோம். ஸோ அந்த அந்த இதுக்கு வந்து முன்னாடி எல்லாம் நம்ம செக் பண்ணாங்க. ஸோ அப்போ வெயிட் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் 79 இருந்தேன். அந்த பிப்ரவரியில் பார்த்தீங்கன்னா 59 இருந்தேன் போன பிப்ரவரியில். அந்த மேக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் 69 79 டோட்டலாக 20 kg நான் வந்து கெயின் ஆகிட்டேன் அந்த மே மாதம். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் பிறந்துட்டான். பிறந்ததுக்கப்புறம் 3 நாளுக்கு அப்புறம் அந்த டிஸ்சார்ஜ் பண்ணாங்க 3 நாள். நான் நம்ம அப்போ செக் பண்ணும்போது 76. அதே மாதிரி தான் 3 கிலோ மட்டும்தான் கம்மியாக இருந்தேன், எந்த ஒரு வெயிட்டும் குறையவே இல்லை, அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 15 டேஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் பெட் ரெஸ்ட் தான். ஏன்னா எனக்கு ஃபஸ்ட்டு சி செக்ஷன் ஏப்ரல், அடுத்த சி செக்ஷன் அடுத்தமே, அப்புறம் ஃபேமிலி பிளானிங் செய்து பண்ணிட்டாங்க. ஸோ 3 மேஜரான ஒரு இது பண்ணனால என்னை ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க. வெயிட் எதுவும் தூக்கக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்ட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 15 டேஸ் பார்த்தீங்கன்னா நான் எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணல, அம்மா வீட்டில் நல்லா ரெஸ்ட் மட்டும்தான் எடுத்தேன், வேறு எதுவுமே பண்ணலை. செம்ம இழுப்பு. ஃபஸ்ட்டு சி செக்ஷன் அப்போ ரெக்கவர் ஆகிறதுக்கோ இல்லை ரெக்கவர் ஆகிட்டேன். பட் செகண்ட் சி செக்ஷனுக்கு ரெக்கவர் ஆகிறது ரொம்ப கஷ்டப்பட்டது. ஃபேமிலி பிளானிங் சேர்த்து பண்ணாலும் இந்த சைடு மட்டும் ரொம்ப வலிக்கும், இப்படி திரும்ப முடியாது, இப்படி பண்ண முடியாது. பட் 1 மந்த் நான் ரெக்கவர் ஆகிட்டேன். பட் 15 டேஸ் வரைக்கும் மட்டும் தான் நான் எந்த வேலையும் செய்யாமல் இருந்தேன். 15 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீடு கூட்டுறது, இந்த பாத்திரம் அடக்கிறது எல்லாமே அம்மாவுக்கு பண்ணி கொடுத்தேன். எனக்கு வந்து நான் எங்கே இருக்கணும் அந்த வீட்டில் வந்து நான் கூட்டினா தான் எனக்கு பிடிக்கும், கொஞ்சம் சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கும். ஸோ 15 டேஸ் வரைக்கும் பார்த்துட்டு 16 டேலேருந்து நானே வீடு கூட்டுறது மாதிரி சின்ன சின்ன கருக்கெலாம் வந்து நான் அம்மாவுக்கு பண்ணிட்டு இருந்தேன். தென் வந்து 45 நாள் வரைக்கும் தான் அம்மா வீட்டில் இருந்தேன். 45வது நாளுக்கு அப்புறம் நாங்கள் இங்கே வந்துட்டோம். இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து எப்பவும் போல துணி துவைக்கிறது, தம்பியோட துணி, ஐ மீன் தம்பியோட துணியை நான் துவைச்சிப்பேன். மற்றபடி எங்கள் துணியை நாங்கள் மிஷினில் போட்டுப்போம். அப்புறம் இங்கே வந்து வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளீன் பண்ணுறது, அப்புறம் பாத்திரம் விளக்குறது, கிச்சனில் சமைக்கிறத தவிர மற்ற எல்லா வேலையும் பண்ணேன். சமைக்கிறது அத்தை பார்த்துக்கிட்டாங்க, மற்றபடி சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி எல்லா வேலையுமே நான் பண்ணிக்கிட்டேன். ஐ மீன் 45 டேஸ்லேருந்து 3 மந்த் வரைக்குமே வந்து அந்த வெயிட் எதுவுமே தூக்கலை. பட் நான் மொட்டை மாடியில் ஏறினேன், ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நான் சரி அங்கே போனால் துணி கொஞ்சம் சீக்கிரம் காஞ்சிரும்னு சொல்லிட்டு நான் மொட்டை மாடியில் போய் போடுவேன். மொட்டை மாடியில் ஏறிட்டு தான் இருந்தேன். பட் நிலையில ரொம்ப தூக்க விடலை, தூக்கக்கூடாது, வெயிட் தூக்கக்கூடாது. ஒரு 7 கிலோ 8 கிலோனாலுமே அது வெயிட் தான் சொல்லிட்டு நான் தூக்க விடலை. பட் நான் தூக்கினேன் ஒரு 3 மாதம் வரைக்கும் கொஞ்சம் என்னை நானே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளோதான். அப்புறம் 3 மந்த் வரைக்கும் இந்த ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன் வேறு எதுவுமே பண்ணல. பட் 3 மந்த்துக்கு அப்புறம் எப்பவும் போல நிலனை தூக்கி வைக்கிறது, மொட்டை மாடிக்கு போகிறது, வர்றது, வெயிட் தூக்கிறது. பட் தம்பி வந்து தூங்கிட்டாங்கன்னா வந்து இன்னொருத்தனை பார்த்துக்கிறது, அப்புறம் வந்து தம்பிக்கு தண்ணி தூக்கிட்டு போய் குளிக்கிறதுக்கு வைக்கிறது, அந்த மாதிரி எல்லா ஹெவியான ஒர்க்கும் நான் ஓரளவுக்கு பண்ணிட்டு தான் இருந்தேன், அவ்வளோதான். அப்புறம் ஆஃப்டர் 3 மந்த்துக்கு அப்புறம் வந்து சாப்பாடு வைக்கிறது, அப்புறம் கிச்சன் ஹெல்ப் இந்த மாதிரி மட்டும் தான் பண்ணிட்டு. அப்புறம் வெயிட் எதுவுமே நான் செக் பண்ணல. அந்த அப்போ செக் பண்ணது மட்டும்தான் எப்போனா 76 இருந்தால இதுவும் பிறந்தப்போ அப்போ செக் பண்ணதான், அதுக்கப்புறம் செக் பண்ணல. அப்புறம் இதுக்கு 4th மந்த் வேக்சின், 4th ஆன 3.5 மாதத்துக்கு ஒரு வேக்சின் போடுவாங்க. மேனா ஜூன் ஜூலை ஆகஸ்டா செப்டம்பரா தெரில. அப்போ போகும்போது எனக்கு வெயிட் செக் பண்ணுவாங்களே, தம்பி ஃபஸ்ட்டு தம்பியை வச்சுட்டு செக் பண்ணுவாங்க, அப்புறம் நான் மட்டும் செக் பண்ணுவாங்க. அப்போ தான் மைனஸ் பண்ணி தம்பி வெயிட்டை பார்க்க முடியும். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 70 kg இருந்தேன், 6 கிலோ கம்மியாகிட்டேன். நான் எதுவுமே பண்ணலை, எதுவுமே பண்ணலை. அந்த 3 மாதம் சும்மா ஜஸ்ட் வீட்டு வேலை சின்ன சின்ன ஒர்க் மட்டும் தான் பண்ணேன், வேறு எதுவுமே பண்ணலை. எனக்கு 70 kg ஆட்டோமேட்டிக்காக நமக்கு குழந்தை பிறந்த இருந்த வீட்டை விட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாகவே குறைஞ்சிரும். அந்த மாதிரி தான் எனக்கு அப்போ குறைஞ்சிது, வேறு எதுவுமே நான் பண்ணலை. ஸோ நான் வந்து சரி 70 kg தான் இருக்கு, இன்னும் நம்ம குறைக்கணும்னு சொல்லிட்டு சரி நமக்கும் தம்பிக்கும் 3.5 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, நம்ம கொஞ்சம் ஏதாவது ஸ்டெப் எடுத்து பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு நான் பண்ணது வாக்கிங்க்கு போனேன். ஹஸ்பண்ட் எப்போவுமே நைட்டு வந்து ஒர்க் முடிச்சுட்டு 7 o'clock வந்துடுவாங்க. ஸோ நான் எல்லாமே சாப்பிட வைக்கிறது எல்லாமே முடிச்சுட்டு தம்பிக்கு தூங்க வச்சுட்டோன்னா நாங்கள் ரெண்டு பேரும் நடப்போம். தம்பிக்கு தூங்கணும், தம்பிகளே தூக்கிக்கிட்டு ஆளுக்கு ஒரு தம்பியை தூக்கிட்டு நாங்கள் வாக்கிங் போவோம். 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோன்னா 9:30 9:30 சம்டைஸ் 10 மணி வரைக்கும் கூட நடப்போம், 2 மணி நேரம்
போர் அடிக்க கூடாது, சும்மா பேசிக்கிட்டே ஏதாவது அவங்க லைஃப்ல நடந்தது, இன்னைக்கு ஒர்க்ல என்ன நடந்துச்சு, நம்ம வீட்டுல என்ன நடந்துச்சு, தம்பி இப்படி பண்ணான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே ஒரு 2 to 3 hours கூட சம்டைம்ஸ் 10-10:30 வரைக்கும் கூட நடப்போம். இன்னமும் அதை நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ வாக்கிங்கிறது மஸ்ட், ஸோ நீங்கள் அதை கண்டிப்பாக பண்ணுங்க. தென் தண்ணி அதுக்கப்புறம் நானே வந்து நல்லா குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதை நான் சொன்னேன், கணக்கெல்லாம் இல்லை 2 liter 3 liter அப்பெல்லாம் கிடையாது. எப்பப்பெல்லாம் கிச்சனுக்கு போனால் அப்போ குடிச்சுப்பேன், கண் படுற பார்வையெல்லாம் வந்து ஒவ்வொரு வாட்டர் பாட்டில் வச்சுப்பேன், எனக்கு அப்போ தான் ஞாபகம்னு சொல்லிட்டு எடுத்தெல்லாம் குடிப்பேன். அப்புறம் வந்து மெயினான ரீசன் என்ன அப்படின்னா வந்து காய்கறிகள்லாம் வந்து எடுத்துக்கிறது. அதே சாப்பிட்ற விஷயத்தில், சாப்பிட்ற விஷயத்தில் மோஸ்ட்லி உங்களுக்கு நான் மொதல் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இங்கே வந்து காய்கறி தான் வந்து ஆக்சுவலாக நிறைய எடுத்துப்பாங்க. நான் அத்தை பேசிக்காக சமைக்கிறது என்னென்னு சொல்கிறேன், கேரட் பீன்ஸில் பொரியல் வைப்பாங்க, அப்புறம் முட்டைக்கோஸில் பொரியல் வைப்பாங்க, அப்புறம் காளான் இருக்கும், அப்புறம் கீரை. கீரை வந்து டெய்லி ஒரு கீரை, இல்லை வாரத்துக்கு ஒரு 3 கீரையாவது கண்டிப்பாக சேர்ப்பாங்க. அப்புறம் முள்ளங்கி, இது எல்லாமே வந்து அத்தை செய்கிற ஐட்டம்ஸ் தான். பட் இதெல்லாம் வந்து வெயிட் லாஸ்க்கு எனக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது, நான் தான் அதை ஈட் பண்ணிட்டு இருந்தேன். சரி, நம்ம வந்து காய்கறி ஏதாவது நம்ம பார்க்கலாம், பார்த்துட்டு நம்ம சும்மா நெட்டில் சர்ச் பண்ணி பார்க்கலாம், பார்த்துட்டு அதில் ஏதாவது ஒன்று இது வெயிட் லாஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரிச்சுன்னா அத்தை சொல்லி அதை நம்ம சமைக்க சமைச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பார்த்தேன். பட் நான் நெட்டில் பார்த்தப்ப இந்தந்த கேரட் பீன்ஸ் முட்டைக்கோஸ் காளான் கீரை காலிஃப்ளவர் முள்ளங்கி கத்திரிக்காய் போட்டிருந்தாங்க. பட் நான் கத்திரிக்காய் ஸ்கிப் பண்ணிட்டேன், நான் கத்திரிக்காய் சாப்பிட மாட்டேன், எனக்கு அது சாப்பிட்டா வந்து கால் அலர்ஜி மாதிரி ஒரு மாதிரி கருப்பு கருப்பாக வந்துடும், அதனால் அதை மட்டும் சாப்பிட மாட்டேன். மற்றது எல்லாம் இது மட்டும் தான் இருந்துச்சு. இது எல்லாமே பேசிக்காக அத்தை செய்யறது தான். ஸோ அவங்க செய்யறது இதுலேயே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி விட்டுட்டேன். நான் செய்யறது நம்ம சாப்பிட்றத தான் அவங்களும் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதுதான் கேரட் பீன்ஸ் பொரியல் ரசம், இல்லை ஒன்னொன்று முட்டைக்கோஸ் பொரியல் வச்சு ரசம் வைக்கலாம், இல்லைன்னா புடலங்கால கூட்டு மாதிரி வச்சு அந்த நிறைய சாப்பாடு எதாக இருந்தாலுமே 1 cup ரைஸ் அப்புறம் 2 cup வந்து பொரியல் இந்த மாதிரி சாப்பிடுங்க. எனக்கு அது பெரிய விஷயமா தெரியல. அம்மா வீட்டில் இருந்த வரைக்கும், அம்மா வீட்டில் மேபி இப்போ நான் இருந்ததுனால எனக்கு கஷ்டம் தான், இந்த காய்கறியில் ஒவ்வொன்றா நான் நம்மகிட்ட வைக்கணும்னு சொல்லி வச்சுருப்பேன். ஏன்னா அம்மா வீட்டில் மோஸ்ட்லி குழம்பு தான் சாப்பிடுவாங்க. பட் இங்கே இருக்கிறதால எனக்கு அது ஒரு விதத்தில் எனக்கு ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா எனக்குன்னு சொல்லிட்டு டயட் பிளான்னு சொல்லிட்டு இந்த காய்கறி அந்த காய்கறின்னு சொல்லிட்டு நான் சாப்பிட்ல. ஏன்னா அவங்க காய்கறி தான் ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்றதுனால எனக்கு அது பயங்கர ப்ளஸ்ஸாக இருந்துச்சு. ஸோ இதில் இன்னமும் இப்போ அப்படி தான். பட் இப்போ வந்து கொஞ்சம் குழம்புலாம் ஆட் பண்ணிக்கிட்டேன். பட் அப்போ அந்த 3 மாதமே பார்த்தீங்கன்னா அதே பொரியல் இது தான் சாப்பிட்டேன். அடிஷ்னலாக என்னென்ன பண்ண அப்படின்னா அந்த 3 மாதமே எப்போ ஸ்டார்ட் பண்ண லிதூக்கு 5வது மாதமே இப்போ அக்டோபர்னு நினைக்கிறேன், அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்குமே இந்த 3 மாதமும் நான் வந்து பாஸ்ட் போட்டே சாப்பிட்லாம். இந்த 3 மந்த்து பார்த்தீங்கன்னா வெளியிலேருந்து ரைஸு நூடுல்ஸு பப்ஸு ஆயில் ஐட்டம்ஸ் அந்த வடை சாப்பிட்ல பஜ்ஜி போண்டா எல்லாம் வீட்டில் சாப்பிட்டா கூட நான் சாப்பிட்டதில்ல டிசம்பர் மந்த் வரைக்கும் தான் பண்ணேன். அப்புறம் வந்து பூரி கூட சாப்பிட மாட்டேன், பூரி அப்புறம் உருளைக்கிழங்கு எடுத்துக்கல, பூரி அப்புறம் சப்பாத்தி சாப்பிட்டு சப்பாத்திக்கு தக்காளி அந்த மாதிரி தான் சாப்பிட்டுக்கிட்டேன், உருளைக்கிழங்கு குருமா கூட எடுத்துக்கல. ஸோ இந்த மாதிரி அந்த ஒரு 3 மந்த்து பார்த்தீங்கன்னா எதுல ஃபேட் வந்து அதிகமாகுமோ அதை எல்லாத்தையும் நான் கம்மி பண்ணிக்கிட்டேன். ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணுறது காய்கறியெல்லாம் எடுத்துக்கிட்டு ஃபேட்டை அதிகப்படுத்துகிற எல்லாத்தையுமே நான் விட்டுட்டேன். முக்கியமாக அந்த கடையில் அந்த வெளி சாப்பாடுங்கிறதே நான் சுத்தமாக அதை விட்டுட்டேன் அந்த ஒரு 3 மந்த் வரைக்கும். அந்த அப்புறம் மெயினான இன்னொன்று என்னென்னா ஆஃப்டர்நூன் தூங்குறது, இப்போ தம்பின்னு தூங்கினேன் அப்படின்னா ஆஃப்டர்நூன் ஃபஸ்ட்டெல்லாம் கொஞ்சம் நேரம் படுப்பேன், ஸோ அதனால் கூட நமக்கு வெயிட் கெயின் ஆகிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஆஃப்டர்நூன் ஸ்லீப்பிங்கே சுத்தமாக விட்டுட்டேன். அந்த ஆஃப்டர்நூன் தூங்குற டைமில் நான் என்ன பண்ணுவேன்னா புக்ஸ் படிப்பேன், நான் யூடியூப்ல ஏதாவது ஒரு ஸ்டோரி பார்ப்பேன், இந்த மாதிரி ஏதாவது டைவர்ட் பண்ணிக்கிறது இல்லை கிச்சன் க்ளீன் பண்ணுறது மாதிரி எல்லாமே இந்த மதியான ஒர்க்காக நான் மாற்றிக்கிட்டேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணுங்கள், ஆஃப்டர்நூன் ஸ்லீப்பிங் சுத்தமாக கிடையாது. இப்போ வரைக்குமே நான் ஆஃப்டர்நூன் தூங்குறது கிடையாது. ஸோ ஆஃப்டர்நூன் ஸ்லீப்பிங் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டாமே எனக்கு தெரிஞ்ச ஒரு 90% வெயிட் குறையும்னு நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் இருந்துச்சு. அப்படி இந்த 5 to 7 months வரைக்கும் நான் பயங்கரமாக பண்ணேன். ஆனால் வந்து வெயிட்லாம் செக் பண்ணலாம். டிசம்பரில் வந்து ஒரு தற்செயலாக கரெக்டாக இதே மாதிரி இதுக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. ஸோ டாக்டர்கிட்ட போனோம், அப்போ அவனுக்கு செக் பண்ணும்போது எனக்கும் சேர்த்து செக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு நான் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் 58 இருந்தேன். சீரியஸாக என்னால் நம்ப முடியல. அந்த 3 மந்த்து நான் பண்ணதுக்கான ரிசல்ட் மட்டும்தான் அது. ஆனால் என்னை பார்த்தீங்கன்னா நான் 70 kg இருந்தாலும் இதே மாதிரி தான் எனக்கு உடம்பு தெரியும், 58 இருந்தாலும் எனக்கு இதே மாதிரி தான் தெரியும். ஸோ அந்தளவுக்கு யாருக்கு பார்த்தாலும் டிஃப்ரென்ஸ் தெரில, எல்லாரும் ஒரே மாதிரி தான் இருக்க மாதிரி இருந்தாங்க. பட் நான் போய் செக் பண்ணதுக்கப்புறம் 58 kg பயங்கர ஷாக். எனக்கா நான் சொன்ன மாதிரி டயட்டில் எதுவும் எதுவும் இருக்கல, எப்போ மேலே காய்கறி பொரியல் மட்டும்தான். அப்புறம் தண்ணி நல்லா குடித்தேன், அப்புறம் வாக்கிங் போனேன், அப்புறம் வந்து அந்த வெளி ஐட்டம்ஸ் எதுவும் சாப்பிடல, அப்புறம் தூங்குறது அந்த ஆஃப்டர்நூன் தூக்கம் எல்லாமே நான் விட்டுட்டேன். ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா நான் 58 வந்துட்டேன். எனக்கு பயங்கர ஹாப்பி. சரி ஓகே, நம்ம ஃபைனலி நம்மளோட நார்மல் வெயிட் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவ்வளோதான். அப்புறம் வந்து இப்போது டிசம்பருக்கு அப்புறம் இந்த ஜனவரி பிப்ரவரி இப்போ இந்த 2 மாதம் ஆச்சு. இப்போ நான் வந்து பாஸ்போர்ட்டில் ஓரளவுக்கு எப்பயாவது ஒரு மாதத்தில் ஒரு 2 or 3 times சாப்பிட்டு தான் இருக்கேன். ஆப்பிள் இப்போ இது தூங்கிட்டேன்னா ரொம்ப முடியல டயர்டாக இருக்குன்னா நான் தூங்கிட்டு தான் இருக்கேன், அதுவும் தூங்குறேன். மற்றபடி வீட்டு வேலையெல்லாம் அதெல்லாம் நான் செஞ்சுட்டு தான் இருக்கேன். வேறு எதுவும் பெருசாக பண்ணுறதுல வாக்கிங் போகிறேன், தண்ணி குடிக்கிறது, தண்ணி கூட இப்போ இந்த ஒரு 1 week நான் கரெக்டாக குடிக்கிறது கிடையாது. பட் இப்போ வந்து இப்போ கரெக்டாக நான் வெயிட் செக் பண்ணேன். எப்போனா
இப்போ டிசம்பருக்கு அப்புறம் ஜனவரி பிப்ரவரி இந்த பிப்ரவரி நான் சொன்னதான் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் சேனல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு. நான் மண்டே உடம்பு சரியில்லை பிப்ரவரி 12 வந்து அண்ணா மேரேஜ் போயிட்டுனா உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்போ ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 55 கடைசியாக இப்போது இந்த மண்டே ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி த்ரீ டேஸ்க்கு முன்னாடி 55 நான் இருக்கேன். இதுதான் என்னோடய வெயிட் ஜேர்னி இந்த ஒரு 2 இயர்ஸில் 2022லேருந்து 2023 முடிஞ்சு இப்போ 2024 பிப்ரவரி 12 அன்னைக்கு இப்போ நான் 55 இருக்கேன். ஆக்சுவலி என்னோடய மேரேஜ் அப்போ நான் இருந்த வெயிட்டுக்கே நான் வந்துட்டேன். ஸோ இதுதான் இப்படி தான் எனக்கு வெயிட் வந்து லாஸ் ஆச்சு. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக இதிலே உங்களுக்கு லாஸ் ஆகும். சில பேர்த்துக்கு இல்லை இது பண்ணி நீங்கள் எனக்கு செட் ஆகலை அப்படின்னா நீங்கள் டயட் பிளான் அதுக்கேற்ற மாதிரி பண்ணி உங்கள் வெயிட் லாஸ் பண்ணிக்கோங்க. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம ரூபா மெயின் வேர்ல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.